আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়াল আকিবাতু লিল মুত্তাকিন ওয়া সলাতু ওয়া সালামু আলা আশরাফিল মুরসালিন সাইয়্যিদানা মুহাম্মাদিন সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন। আম্মা বাদ, আনবান নেয়ারগলে, পেরমানার সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম উয়ার পொன்மொழிகள் எப்படி தொகுக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் சஹாபாக்குடைய உள்ளங்களில் மட்டும் இருந்தது. அதற்கு அடுத்து ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் நான் மேற்கூறிய காரணங்களுக்காக ஹதீஸ்களை தொகுக்கும்படி துவங்கியது. அப்பொழுது ஹதீஸ்களை முஸ்னத் என்ற பெயரிலும் முசன்னஃப் என்ற பெயரிலும் பல மிக முக்கியமான பெரியவர்கள் ஹதீஸ்களை தொகுத்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் முஅத்தா போன்ற ஹதீஸ்களை தொகுத்தார்கள் என சொன்னோம். ஹதீஸுகளுக்கு இருக்க முக்கியத்துவத்தை மனதில் வைத்தோம். அல்லது ஹதீஸுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக சில பேர் தவறான ஹதீஸுகளை, இதுக்கு நம்ம அரபியில் மௌதோன்னு சொல்லுவோம், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், தவறான ஹதீஸுகள் இல்லாதவைகளை பொய்யாக புனைந்து சொல்கின்ற ஒரு காலம் உருவானது. அல்லாஹ் அதை பாதுகாப்பதற்கு நாடினான். ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் இமாம் புகாரி, முஸ்லீம் ரஹமத்துல்லா அலேஹி, திருமதி ரஹமத்துல்லா அலேஹி, அபு தாவூத், இப்னு மாஜா, நசை போன்ற பெரியார்கள் உருவானார்கள். அவர்கள் ஹதீஸுகளை தரம் பிரித்தார்கள். ஹதீஸுகளை சொல்வது யார் என்பதை அவர்கள் தொகுத்து தேர்ந்தெடுத்து முறைப்படுத்தி அதிலிருந்து பலகீனமான ஹதீஸ் அல்லது மௌதுவான ஹதீஸ், இப்படி ஹதீஸுகளை வகைப்படுத்தி மௌதுவான ஹதீஸுகளை நீக்கிவிட்டு சையான ஹதீஸுகளை மட்டும் தொகுத்து தந்தார்கள். இதில் மிக முக்கியமாக செய்தவர்கள் இந்த 6 இமாம்கள். அதனால் தான் இவருடைய கிதாபுகளை நாம் சிஹாஹு சித்தா, 6 சஹீஹான கிதாபுகள் என்று நாம் பெயர் சொல்வோம். இதற்கு அடுத்த நூற்றாண்டு என்று வருகின்ற பொழுது, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு என்று பார்த்தால், முஸ்தலஹாத்துல் ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸுடைய உசூலுல் ஹதீஸுடைய கிதாபுகள் தொகுக்கப்பட்டது. உசூலுல் ஹதீஸுடைய என்பது எது? இப்பொழுது நாம் சொன்னோம் அல்லவா, இதுவரைக்கும் ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டன. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரியான ஹதீஸுகளை தொகுத்து தருகிறார்கள். அவங்களும் அந்த மீது 5 இமாம்களும். இப்போ இந்த ஹதீஸுகள் சஹீஹானது என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு சில அடிப்படை சட்டங்கள் வேண்டும் அல்லவா. ஒரு ஹதீஸை சொல்பவருடைய தரம் எப்படி இருக்க வேண்டும், தகுதி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அதற்கு என்ன பெயர் கொடுப்பது, இந்த சட்டத்திட்டங்களுக்கு உசூலுல் ஹதீஸ் என்று பெயர். இவைகள் சம்பந்தமான கிதாபுகள் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்டது. சஹீஹ்னா என்ன, லைஃபான ஹதீஸ்னா என்ன, ஹசன்டா என்ன, முத்தவாத்திரண்டா என்ன, மர்ஃபுண்டா என்ன, மௌகூஃபுண்டா என்ன, முன்கர்ண்டா என்ன, முஅல்லல்டா என்ன, முதல்லஸ்னா என்ன, முஅதல்னு சொன்னால் எதற்கு சொல்லப்படும், முஅனான்டா என்ன, இப்படி ஹதீஸுகளுடைய பல்வேறு நிலைகள், ஹதீஸுகளுடைய பல்வேறு அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்ட நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டாக இருந்தது. அதற்கு அடுத்து அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு அடுத்து வந்ததெல்லாம் இந்த ஹதீஸுகள் தொகுக்கப்பட்ட காலம் இத்தோடு முடிந்து விட்டது. ஹதீஸை தொகுத்தவர்கள் சில பேர் பாபுகளின் அடிப்படையில் ஒரு பாடத்திற்கு தலைப்பிட்டு, இப்போ தூய்மை என்று சொன்னால் தஹாரா, அதன் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் தொகுப்பது, தொழுகை என்ற தலைப்பில் அதன் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை தொகுப்பது, ஹஜ் என்ற பெயரில் அதன் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை தொகுப்பது, வியாபாரம் சம்பந்தமான ஹதீஸுகளை தொகுப்பது, இப்படி அந்தந்த பாட தலைப்பிட்டு அவைகளை தொகுத்து இப்படியும் சில பேர் தொகுத்தார்கள். சில பேர் ஹதீஸ்களை தொகுத்த பொழுது ஹதீஸ்களை அறிவித்த அந்த சஹாபாக்களுடைய பெயர்களால் ஹதீஸ்களை தொகுத்து தந்தார்கள். உதாரணத்துக்கு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு என்று பெயரிட்டால் ஹம்சாவில் வரக்கூடிய பெயர்களில் யார், இப்போ அபூபக்கர் அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தொகுத்த ஹதீஸ்கள் என்ன, அபூஹுரைரா ரலியல்லாஹு கொடுத்த ஹதீஸ்கள் என்ன, இப்படி அந்த ஆர்டர் பிரகாரம் ஒவ்வொரு சஹாபாக்களும் எத்தனை ஹதீஸ்களை, அவருடைய பெயரில் எத்தனை ஹதீஸ்கள் வந்திருக்கு, இப்படி தொகுக்கப்பட்டவைகளும் உண்டு சஹாபாக்குடைய பெயரின் ஆர்டர் வரிசையில். இதற்கு முஸ்னது அப்படின்னு சொல்லப்படும். அதேபோல் ஹதீஸுகளில் பல பிரிவுகள், ஜாமியா அப்படின்னு சொல்லுவாங்க, சுனன் அப்படின்னு சொல்கின்றது உண்டு, ஜுசு என்று சொல்வது உண்டு, இழல் என்று சொல்வது உண்டு, இப்படி பல்வேறு முறைகளிலும் ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அருமை சகோதரர்களே, இவைகள் அனைத்தும்
மூன்றாம் நூற்றாண்டில் நிறைவேறுகிறது. நான்காம் நூற்றாண்டை பொறுத்தவரை உசூல் ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸுடைய அந்த அடிப்படை சட்டதிட்டங்கள் தொகுக்கப்பட்டன. இதற்கு அடுத்து புதிய ஹதீஸுகள் தொகுப்பு என்பது இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. புதிய ஹதீஸ் தொகுப்புகள் என்பது இல்லை. அதற்கு பின்பு வந்தவைகள் எல்லாம் இதுவரை தொகுக்கப்பட்ட ஹதீஸுகளிலிருந்து ஏதேனும் ஒரு தலைப்பை மையமாக கொண்டு அதிலிருந்து ஹதீஸுகளை பொறுக்கி எடுத்து தொகுக்கப்பட்டவைகள் தானே தவிர சேகரிக்கப்பட்டவைகள் அல்ல. பல ஹதீஸ் கிதாபிலிருந்து தொகுக்கப்பட்டவைகள். சில பேர் அதில் இஃப்திசாருன்னு சொல்லுவாங்க, அதை சுருக்கி தந்தவர்கள் உண்டு, அல்லது அதற்கு விரிவுரை எழுதியவர்கள் உண்டு, அதற்கு தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் செய்தவர்கள் உண்டு, மொழியாக்கம் செய்தவர்கள் உண்டு. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகள், அர்த்தம் புரியாத வார்த்தைகளுக்கு அர்த்தம் எழுதியவர்கள் உண்டு. அதில் கிடைக்கக்கூடிய சட்டதிட்டங்களை மட்டும் தொகுத்து தந்தவர்கள் உண்டு. இப்படி ஹதீஸுடைய தொகுப்பு முடிந்து ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பின்பு வந்தவைகள் எல்லாம் ஹதீஸுகளினுடைய தொகுப்புகளாக, ஏற்கனவே தொகுக்கப்பட்ட ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டவைகளாகவே இருந்தது. அப்படி பல ஹதீஸ் கிதாபுகள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மிஷ்காத் என்று ஒரு பிரபலியமான ஹதீஸ் கிதாப் உண்டு, இமாம் கதீபு தபரிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியது. இவைகள் எல்லாம் இந்த ஹதீஸ் கிதாப் இன்றைக்கி அரபு காலேஜுடைய பாடத்திட்டங்களில் நான்காவது ஐந்தாவது ஆறாவது துறாவுக்கு இந்த ஹதீஸ் கிதாபுகள் ஓதி கொடுக்கப்படும். இவைகளில் ரொம்ப நிறைய ஹதீஸிலே அவர்கள் ஒவ்வொரு பாடத்தின் கீழும் தொகுத்து தருகிறார்கள். ஆனால் இவைகள் இவங்க ஹதீஸிலே கேட்டு உருவாக்கியவைகள் அல்ல. புகாரமத்துல்லாடைய ஹதீஸ் கிதாப், அந்த ஆறு இமாமுடைய ஹதீஸ் கிதாப், அது அல்லாத மற்றவைகள் இருக்கக்கூடிய ஹதீஸுகள், இவைகளிலிருந்து சேகரித்து தந்தவைகள் தான். இவைகளிருந்து சேகரித்து தந்தவைகள் நான்காம் நூற்றாண்டை பொறுத்தவரை முக்கியமான ஹதீஸ் கிதாபுகள் இப்படி உருவானதாக சொல்லப்படும். இந்த இமாம்கள் ஆறு சஹீஹ் சிஹாசித்தாவுடைய ஆறு இமாம்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சட்டதிட்டங்களை நிர்ணயம் செய்து கொண்டார்கள். இந்த ஷருத்துகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஹதீஸ்களை மட்டுமே தேர்வு செய்வது என்று முடிவு செய்தார்கள். அப்படி ஹதீஸ்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இவர்கள் தேர்வு செய்த ஹதீஸ்கள் அனைத்தும் அவர்கள் உருவாக்கிய சட்டதிட்டங்கள் அடிப்படையில் தேர்வு செய்தது. ஆனால் எல்லா ஹதீஸுகளையும் வந்துவிட்டதா என்று பார்த்தால் அது ஆம் என்று சொல்ல முடியாது. எனவே இப்படி சில பேர் வந்தாங்க எப்படின்னு கேட்டால், இமாம் புகார் ரஹமத்துல்லா அலை, இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா அலைஹி இவங்க ஹதீஸை தொகுப்பதற்கு சில ஷருத்து நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதே சமயத்தில் இந்த இரண்டு கிதாபிலும் பதிவு செய்யப்படாத ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்த்து அவைகளை மட்டும் தொகுத்து பொறுக்கி எடுத்து தொகுத்து அதற்கு முஸ்தத்ரக் அப்படின்னு பேர் வச்சாங்க. பிரபலியமான கிதாப் அல் ஹாக்கிம் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க தங்களுடைய இப்படி ஒரு கிதாபை கோர்வு செஞ்சாங்க. முஸ்தத்ரக் என்ற கிதாப், ரவாஹுல் ஹாக்கிம் ஃபில் முஸ்தத்ரக் என்று நாங்கள் படிப்போம். புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லா அலைஹி நிபந்தனைகளின் அடிப்படையில் அதே சமயத்தில் புகாரியிலும் ஹதீஸிலும் பதிவு செய்யப்படாத விடுபட்டிருக்கின்ற ஹதீஸுகளை ஒரு பிற்சேர்க்கை பின் இணைப்பாக நாம் அதை அர்த்தம் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் அந்த கண்ணோட்டத்தில் இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லா அலைஹி தொகுத்தார்கள். இதற்கு முஸ்தத்ரக் என்று பெயர். மொத்தத்தில் இவைகள் எல்லாம் மூன்றாம் நூற்றாண்டோடும் நான்காம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியோடும் நிறைவேற்ற விடுகிறது. நான்காம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் உசூலுல் ஹதீஸ் என்ற முறைகள் மட்டுமே தொகுக்கப்படுகின்றன. அதற்கடுத்து வந்தவைகள் எல்லாம் ஏற்கனவே இருந்த ஹதீஸுகளிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட பல்வேறு தகவல்கள் தான். அது மிஷ்காத்தாக இருக்கட்டும், அந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் ரியாது சாலிஹன் என்பது மிக முக்கியமான கிதாப். ரியாது சாலிஹன் மிக முக்கியமான கிதாப். ஹசரத் அல்லாமா இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாபை நமக்கு பதிவு செய்தார்கள், கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபிலும், இன்றைக்கி புகாரி ஷெரீஃபை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாமே இருக்கும். இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் இருக்கும், குரானுடைய விரிவுரைகள் இருக்கும், வரலாறுகள் இருக்கும், அனைத்து விஷயங்களும் இருக்கும். அதனால தான் அதுக்கு ஜாமியா என்ற பெயர், ஜாமியா என்ற பெயரே வரும். யுத்தம் சம்பந்தமான தகவல்கள் இருக்கும், ஒன்பது வகையான விஷயங்கள் எதில் இருக்கிறதோ அதுக்கு ஜாமியான்னு சொல்லுவாங்க. சுனன் என்று சொல்லப்படுவைகளில் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற சட்டதிட்டங்கள் இருக்கும். அருமை மொமின்களே, அன்பான நேயர்களே, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஹதீஸ்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள் அல்லவா. இப்போ புகாரி ஷெரீஃபை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா வகையான விஷயங்களும் உள்ளடக்கம். இந்த ரியாது சாலிஹினை பொறுத்தவரை, ரியாது சாலிஹினை பொறுத்தவரை இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க எந்த கண்ணோட்டத்தில் அதை தொகுத்தாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய நோக்கம் மக்கள், இப்போ புகாரியில் எல்லா ஹதீஸுகள் வரும், முஸ்லீம் ஷெரீஃபில் எல்லா ஹதீஸுகள் வரும், இதில் மக்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு, மக்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, அதாவது உள்ளும் புறமும் சுத்தமாகுவதற்கு,
தங்களுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு, இறையச்சத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை நிறைவேற்றும் என்ற எண்ணம் ஆழமாக உள்ளே வருவதற்கு என்னென்ன ஹதீஸுகள் எல்லாம் தொகுக்க வேண்டுமோ அவைகளை அவர்கள் ஒரு பட்டியலிட்டு முறைப்படுத்தி அஹ்லாக் என்ற பெயரில் சில கிதாபுகளுக்கு வந்து கிதாபுல் ரிஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ்லாக் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள், அஹ்லாக் பண்பியல் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள், ஒழுக்கம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள், இவைகளை மட்டுமே தொகுத்து எடுத்து பொறுக்கி எடுத்து சில ஹதீஸ் கிதாபுகளை தொகுப்பது. அவ்வாறு தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் ஒன்றுதான் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்களுக்குரிய ரியாது சாலிஹின் என்ற கிதாபாகும். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்ற, படிக்கவிருக்கின்ற, விளக்கம் கேட்கவிருக்கின்ற ரியாது சாலிஹின் என்ற இந்த கிதாப் இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களால் தொகுக்கப்பட்டதோ அப்படின்னு சொன்னோம். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் 631 பிறந்தவர்கள், 45 ஆண்டுகளே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர்கள். அல்லாஹு அக்பர். ஆனால் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு கிடைத்த சேவைகள் கொஞ்ச நஞ்சமல்ல என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான இமாம்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் இமாம் நபவி ரஹமத்துல்லா அலேஹி. அவங்க ஃபக்கீஹ் முஹத்திஸாகவும் இருக்கிறாங்க, ஃபக்கீஹாகவும் இருக்கிறாங்க. ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு இருந்தது. அதிர்ந்து சட்டங்களை தொகுத்தளிக்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினான். ஃபிக்ஹ் கிதாபில் மின்ஹாஜ் என்பது அவருடைய மிக முக்கியமான கிதாப். மிக அற்புதமான முறையில் ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களை அவர்கள் தொகுத்து தருகிறார்கள். அதேபோல் இந்த ஹதீஸ் கித்த ரியாது சாலிஹின் என்ற பெயரில் 372 பாடங்களில் சுமார் ஏறக்குறைய 1800 சற்று குறைவான ஹதீஸுகளை இமாம் நபவி ரஹமத்துல்லா அலைஹி தொகுத்து தந்திருக்கிறாங்க. பல ஹதீஸ் கிதாபுகளுக்கு விரிவுரை எழுதியிருக்கின்றார்கள். முஸ்லீம் ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுக்குரிய நம்ம முஸ்லீம் சஹீஹ் முஸ்லீம் என சொல்கிறோம் அல்லவா, புகாரி முஸ்லீம், முஸ்லீம் ஷரீஃபிற்கு இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி முழுமையாக விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த விரிவுரைக்கு நிகராக நாம் எதை பார்க்க முடியாது என்ற அளவிற்கு அது இருக்கும். அதேபோன்று புகாரி ஷரீஃபிற்கும் விரிவுரை எழுத துவங்கினார்கள். ஆனால் இறைவனின் நாட்ட பிரகாரம் அந்த விரிவுரை நிறைவேறுவதற்கு முன்பு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இவ்வளவு பெரிய மிகச்சிறந்த மகான், முஸ்லீம் ஷரீஃபிற்கு முழு விரிவுரை எழுதியவர்கள், புகாரி ஷரீஃபுடைய விரிவுரை எழுதி அதை முடிக்க முடியாத நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்பதையெல்லாம் நம்ம கேட்டோம். இத்தகைய மிகச்சிறந்த மகானே நாம் இப்பொழுது கூறவிருக்கின்ற, பார்க்கவிருக்கின்ற ரியாது சாலிஹினுடைய ரியாது சாலிஹினை உருவாக்கியவர்கள். ரியாது சாலிஹின் என்ற இந்த கிதாபை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களே சொல்கின்ற நேரத்தில், நான் இதை ஏன் எழுதினேன் என்பதை சொல்கின்ற பொழுது, மக்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற அழுக்குகளை அகற்றி அவர்களது அகமும் புறமும் தூய்மையடைய செய்து அல்லாஹை நெருங்குவதற்கு எவைகளெல்லாம் துணையாக இருக்குமோ அத்தகைய ஹதீஸ்கள் அனைத்தையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று நாடினேன். இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற மோகத்தினால் எண்ணற்ற தவறுகள் ஏற்படுகின்றது. இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை குறைத்து மறுமையின் மீது உண்டான ஆசையை உருவாக்கக்கூடிய ஹதீஸ்களை கொண்டு வர நாடினேன். மனம் போன போக்கில் நடப்பதால் மனிதர்கள் வழிமாறி தடம்புரண்டு தங்களுடைய மறுமையை பாழாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஹதீஸ்களை நான் கொண்டு வர வேண்டும் என்று நாடினேன். இப்படி மொத்தத்தில் ரப்பை மறந்திருக்கின்ற மக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதன் மூலம் அல்லாஹோடு அவர்கள் இணைய வேண்டும், ரப்பை அவர்கள் அடைய வேண்டும், ரப்புடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். அத்தகைய முறையில் நான் ஒரு ஹதீஸ் கிதாபை எழுத வேண்டும் என்று விரும்பினேன். அவ்வாறு விரும்பி தொகுக்கப்பட்டதுதான் இந்த ரியாது சாலிஹின் என்ற கிதாப். இதற்கு புனிதர்களின் பூஞ்சோலை என்ற அடிப்படையில் பெயரிட்டார்கள். சராசரி மனிதர்களையும் புனிதர்களாக மாற்றுகின்ற பூஞ்சோலை, இந்த பூஞ்சோலைக்குள் ஒருவர் பிரவேசிப்பாரேயானால்
இந்த பூஞ்சோலையில் இருக்கின்ற பூக்களை ஒருவர் நுகர்வாரேயானால், இந்த பூஞ்சோலையின் பூக்கள் என சொல்லப்படுகின்ற ஹதீஸ்களை தெரிந்து அமல் செய்வார்களேயானால், அவர்கள் எல்லோரும் சாலிஹீன் எனும் இறையச்சமுடைய நல்லடியார்களுடைய பட்டியலில் கண்டிப்பாக சேர்வார்கள் என்பதால் ரியாது சாலிஹீன், புனிதர்களின் பூஞ்சோலை என்று ஹஸரத் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு பெயரிட்டார்கள். அது மட்டுமின்றி இந்த கிதாபை அவர்கள் தொகுக்கின்ற பொழுது ஒரு சில முறைகளை தங்களுக்கு தாங்களே வகுத்து கொண்டார்கள். அதில் இரண்டு விஷயம் மிக முக்கியமானது. ஒன்று, ஒவ்வொரு பாடத்தையும், இதில் ஏறக்குறைய 372 பாடங்கள் தலைப்புகளில் 1800 மேற்பட்ட ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கின்ற இமாம் அவர்கள் ஒவ்வொரு பாடத்தையும் துவக்குகின்ற பொழுது இஹ்லாஸ், தௌபா இதுபோன்று ஒவ்வொரு பாடத்தையும் அவர்கள் துவக்குகின்ற நேரத்தில் முதலாவதாக பரக்கத்திற்காகவும் அதை பற்றி வலியுறுத்துகின்ற ஆயத்துகளை கொண்டு வருகின்றார்கள். அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழிகளை தொகுப்பதற்கு நாடிய அவர்கள் ஒவ்வொரு தலைப்பினுடைய துவக்கத்தில் அல்லாஹுடைய திருவசனங்களையும் கொண்டு வருகிறார்கள். அந்த கருத்தை போதிக்கக்கூடிய, அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய அல்லாஹின் வசனங்களை கொண்டு வந்துவிட்டு அதற்கு பின்பு தங்கள் அந்த தலைப்பின் கீழ் கொண்டு வர விரும்புகின்ற ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த ஹதீஸ்களை கொண்டு வருகின்ற பொழுது தாங்கள் தேர்ந்தெடுத்த ஹதீஸ்களை அல்லது தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் விரும்பிய பொழுது எந்த கிதாபுகளிலிருந்தும் எடுக்காமல் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட சிஹாஹு சித்தா எனும் 6 சஹீஹான கிதாபுகள் என்று மிக பிரபலியமாக இருக்கின்ற புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப், திருமிதி ஷரீஃப், அபூ தாவூத், இபுனு மாஜா, நசஈ போன்ற இந்த 6 கிதாபுகளிலிருந்து மட்டுமே ஹதீஸ்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒன்று, பாடத்துடைய துவக்கத்தில் அல்லாஹுடைய திருவசனங்கள் சிலதை சொல்கிறார்கள். அதன்பின் ஹதீஸ்களை கொண்டு வருகின்ற பொழுது இந்த 6 கிதாபுகளிலிருந்து மட்டுமே எடுத்து கொண்டு வருகின்றன என சொல்கிறார்கள். தேவையற்ற சந்தேகங்களை மக்கள் தவிர்ப்பதற்காக அவர்கள் செய்ததாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அத்தகைய முறையில் அமைக்கப்பட்டதுதான் ரியாது சாலிஹின் என்ற கிதாப். கண்டிப்பாக இதனுடைய பெயருக்கிணங்க எப்படி பெயர் இருக்கிறதோ அதற்கொப்ப நாமும் அந்த பூக்களை இந்த பூஞ்சோலைக்குள் பிரவேசித்து அந்த ஹதீஸ்களை நாம் கவனமாக கேட்டு உள்வாங்கி அதை படிப்பினையாக ஏற்று நாம் அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் சாலிஹீன் என்ற இறைநேசர்கள், நல்லடியார்கள், மிக உயர்ந்த மகான்களுடைய பட்டியலில் அல்லாஹ் கண்டிப்பாக சேர்ப்பான் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லை. அருமை மோமின்களே, இப்பொழுது நாம் பாடத்திற்கு வருகின்றோம். ஹஸரத் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இந்த கிதாபை இஹ்லாஸ் என்ற பாடத்தை கொண்டு துவக்குகிறார்கள். அல் இஹ்லாஸ், உள தூய்மை. பாடத்துடைய தலைப்பே, முதல் தலைப்பே இதுதான். உள தூய்மை என்ற தலைப்பை கொண்டு தங்களது பாடத்தை துவக்குகிறார்கள். நம் ஆரம்பத்தில் சொன்னதற்கெனங்க ஒவ்வொரு தலைப்பின் துவக்கத்திலும் அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கொண்டு வருவார்கள் என்று சொன்னோம் அல்லவா. அதே போன்று இந்த இடத்தில் 3 வசனங்களை சொல்கிறார்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒமா உமிரு இல்லா அலி அபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா அவ யுகீமு ஸ்ஸலாத வ யுத்து ஸக்காத வ தாலிக தீனுல் கய்யிமா என்ற வசனம். இரண்டாவதாக லன் யனாலல்லாஹ லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும் என்ற வசனம். மூன்றாவதாக குல் இன் துஃபு மா ஃபி ஸுதூரிக்கும் அவ் துபுதூஹு யஅலமுஹுல்லாஹ் என்ற வசனத்தை சொல்கிறார்கள். இந்த வசனத்திற்கான கருத்தும் பொருளும் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் வசனம் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அந்த மக்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த வணக்கம் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும், அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. அல்லாஹை மட்டும் வணங்குவது, அல்லாஹை மட்டும் வணங்குவது, வேறு பொருட்களை வணங்கக்கூடாது. மாபுதையிலா அல்லாஹ் மட்டுமே, இது முதல் கருத்து. இரண்டாவது, அல்லாஹை மட்டுமே அந்த வணங்குகின்ற வணக்கம் அல்லாஹ்விற்காக வேண்டியே இருக்க வேண்டுமே தவிர வேறு நோக்கங்கள், பெருமை, முகஸ்துதி, வேறு சில எதிர்பார்ப்புகள் இவைகளை தவிர்த்து அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இவ்வாறு அவருடைய வணக்கம் அமைய வேண்டுமென்றும், அவர்கள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டுமென்றும், தொழிலை நிறைவேற்ற வேண்டுமென்றும், ஜகாத் கொடுக்க வேண்டுமென்றும் ஏவப்பட்டிருக்கிறார்கள். இதுவே மிகச்சிறந்த மார்க்கமாகும்
நிலையான மார்க்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகின்ற முதல் வசனத்தையும், இரண்டாவதாக லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், குர்பானி பிராணி அதனுடைய இறைச்சியோ அல்லது அதனுடைய இரத்தமோ அல்லாஹை சேர்வதில்லை, மாறாக குர்பானி கொடுப்பவனுடைய இறையச்சம் தக்வாதான் அல்லாஹை சேர்கிறது என்ற வசனம். நாம் குர்பானி கொடுக்கின்றோம், குர்பானுடைய இறைச்சியை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றோம், பல்வேறு நன்மைகளை அதன் மூலம் நாம் செய்கின்றோம். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு என்ன தேவை, அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? நம்முடைய நாம் ஆடை அறுத்து அதனுடைய இறைச்சியை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்விற்கு என்ன கிடைக்கிறது? நாம் கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு ஏழைகளின் பசி நீங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரப்பு நாடினால் நமக்கு கொடுத்திருப்பதை போன்று அவர்களுக்கும் பன்மடங்கு கொடுத்து விடலாம். அப்படியானால் அல்லாஹ் விரும்புவது இந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். இது வெளிப்படையான சில அமல்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டும். ஆனாலும் இறையச்சம் மிக அவசியம், நோக்கம் மிக அவசியம். இந்த குர்பானியை நான் யாருக்காக செய்கின்றேன் என்பது மிக முக்கியம், குர்பானியை யாருக்காக நிறைவேற்றுகின்றேன் என்பது மிக முக்கியம். அதனால் தான் அந்த முக்கியமான நோக்கம் தவறிவிடக்கூடாது என்பதால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கொடுக்கின்ற உங்களது குர்பானி பிராணி இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹை போய் அடைவதில்லை, மாறாக வலாக்கி எனாலு தக்வா மின்கும், உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற இறையச்சந்தான் அல்லாஹை போய் சேரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது வசனத்தில் குல் இன் துஃபு மாஃபி சுதூரிக்கும் அவ் துபுதூஹு யஅலமுல்லாஹ், யா ரசூலல்லாஹ் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் துஃபு மாஃபி சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் நீங்கள் ஏதேனும் மறைத்து வைக்கின்றீர்களா? மறைத்து வைத்தால் மறைத்து வைக்கின்ற அதையும், அவ் துபுதூஹு அல்லது வெளிப்படுத்துகின்றீர்களா, வெளிப்படுத்துகின்ற அதையும், யஅலமுல்லாஹ் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்க பேசுறது மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளங்களில் நினைப்பதையும் அல்லாஹ் அறிகின்றான். எனவே நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்பது மட்டும் முக்கியமல்ல, உங்களது எண்ணமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், உங்களது சிந்தனையும் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே என்ன நினைத்தாலும் நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் எண்ணுகின்ற சிந்தனை, நினைக்கின்ற எண்ணம் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்வதன் மூலம், மோமின்களே, உங்களது வெளிப்படையான எண்ண செயல்களை சொற்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வதை போன்று உங்களது எண்ணங்களையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹாகிய நான் அறிகின்றேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறான். பொதுவாக ஒரு கிதாபை பதிவு செய்பவர் எழுதுபவர்களுடைய உள்ளம் தூய்மையான உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு அல்லாஹுடைய உதவியும் கிடைக்கும் என்பதற்கொப்ப இஹ்லாசோடு எழுதப்பட்ட இந்த கிதாபினால் பலன் பெறுபவர்களும் அதிகம். இது பல்வேறு மொழிகளில் மொழியாக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பல மொழிகளில் மொழியாக்கமும் வந்திருக்கிறது. அத்தகைய ஒரு சிறந்த கிதாபை தான் நான் தங்களுக்கு விரிவுரையாக தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இமாம் நவீ ரஹமத்துல்லா அலேஹி எழுதிய, தொகுத்து நமக்கு தந்திருக்கின்ற, உயர் ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய இந்த ரியாது சாலிஹின் என்ற கிதாப், அதில் வரக்கூடிய ஆயத்துகள், அதில் வரக்கூடிய ஹதீஸுகள், அவைகளுக்கான விளக்கங்கள் என்ன, அவைகள் நாம் நமது வாழ்வியலில் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை முழுமையாக சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.